மாயாவி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மே மாத ராசி பலனை இப்பொழுது நாம் பார்ப்போம். அன்பு மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன், குடும்ப செல்வ விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் இருப்பது நல்லது. நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது, சிறப்பான கம்யூனிகேஷன் இருக்கும், அதில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அதே நேரத்தில் உங்களுடைய பார்ட்னர், அவங்களுடைய வீடு, அவங்களுடைய குடும்பத்தினார்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார்கள். உங்களுக்கு வந்து ஆசை அபிலாஷைகள் அதிகமாகும். ஒரு விஷயத்திற்காக எவ்வளோ தூரம் வேணால் இறங்கி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். ஆனால் அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து செய்யுங்க, ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ராகு பகவான் வந்து 4ஆம் இடத்தில் இருந்தாலும் கேது பகவான் 10ஆம் இடத்துலேருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பார். தொழில் அபிவிருத்தி இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு ஒரு பார்த்திங்கன்னா சந்திரன் மாறணும். இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரியன், சந்திரன், ராகு, மனோகாரகன், ஆத்மகாரகன் ராகுவினுடைய பிடியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கும். மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, சேலஞ்சஸ் நிறையா மீட் பண்ண போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம், இதெல்லாம் வந்து வரும். ஆனால் அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுடைய எதிராள், உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு நல்ல புத்தியை தருவாங்க. அவங்களுக்கு நல்ல புத்திசாதித்தம் இருக்குது. அவங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த நேரத்தில் அவங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பை தரும். உங்கள் அப்பாவினுடைய அறிவுரைகளை எடுத்துக்கோங்க. குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், சுக்கர பகவானும் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், ஒரு யோகக்காரகன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், குரு பகவானும் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது உங்கள் தந்தையார் மூலமாக உங்களுக்கு நல்ல இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கிடைக்க போகுது. நல்ல புத்தியை தருவார். உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் தைரியமாக நீங்கள் சில விஷயங்களை இறங்கி செய்வீங்க. ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கணுமோ, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விடாமல் நீங்கள் செய்கிறது தான் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு சிறப்பை தரும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.